இதெல்லாமே ஒரு 7 months பப்பீஸ் ஃபுல்லி ட்ரைனடு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிஸ் நேவிஸ் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் இது மாதிரி புக் பண்ணி நம்ம பண்ணிக்கிருக்கோம். இங்கே நம்ம பேசிக்காக நம்ம மெயினாக கொடுக்குற 4 ட்ரைனிங் தான். ஓகே, ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் கொடுப்போம், பாம் ஸ்குவாட் ட்ரைனிங் கொடுப்போம், அட்டாக் ட்ரைனிங் கொடுப்போம், அதே மாதிரி வந்து ஜங்கிள் சர்ச் கொடுப்போம். நம்ம வந்து ட்ரைனிங் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம டாக் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸோட டாக்ஸுமே இருக்கு. இப்போ நான் வந்து இப்போ நான் கற்றுக்கணும் அப்படின்னா நான் வந்து எத்தனை நாளில் கற்றுக்கலாம்? ஓரளவு டாக் ட்ரைனிங்ன்றதை நான் எவ்வளோ நாளில் கற்றுக்கலாம்? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம அதாவது சிவகங்கை பக்கத்தில் காரைக்குடி இருக்குது. காரைக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெனல் ஒன்று, அதாவது ஜெய்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கெனல் ஒன்று இருக்குது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பிஜன் மெலினாய்ஸ்க்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கெனல் விசிட் போவோம், அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வந்திருக்கோம். இங்கே நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த சட்டை போட்டிக்கிறார் பார்த்தீங்கன்னா, அவர் ப்ரோ பேர் வந்து நாகேந்திரன், நம்ம வீடியோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர். அவர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம். அவரை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% 90% ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பெல்ஜியன் மெலினாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி நாய்கள்லாம் இருக்குது, இதுக்கு வந்து எப்படிலாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்கள் பார்க்குற பில்டிங், அதுக்கப்புறம் இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாய்களுக்காக தான் எப்படிலாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இந்த கெனலுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து நாகேந்திரன் ப்ரோ. இவரோட ஃப்ரெண்டு வந்து இவர் ப்ரோ, அவங்க ரெண்டு பேரும் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் கெனலையும் அப்படி இன்ட்ரடியூஸ். ப்ரோ என் பேர் நாகேந்திரன் ப்ரோ, இவன் பேர் முகிலன், இவங்க அண்ணன் கெனல் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் மெலினாய்ஸ்னு ஒரு ஃபாரின் ப்ரீட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம நல்ல லைனேஜ் பப்பீஸ் வந்து நம்ம செல்ஃப் ப்ரீடிங் பண்ணிக்கிறோம், அதர்வைஸ் ட்ரைனிங் பண்ணி ஆர்மி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி. எவ்வளோ நாள் ப்ரோ இது பண்ணிட்டு? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 years ஆச்சு ப்ரோ ஸ்டார்ட் பண்ணி. இது வரைக்கும் நம்ம ஆர்மி ஃபீல்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் நம்மளோட ஃபுல்லாக டேரக்ட் எல்லாருக்குமே இன்வால்வ் ஆகிட்டு நம்ம இப்போ அது பண்ணிக்கிறோம் ப்ரோ. நம்ம என்னென்ன டாக்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். இப்போ மொத்தம் எத்தனை டாக்ஸ்லாம் ப்ரோ இருக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80+ டாக்ஸ் இருக்கு ப்ரோ. நம்மள்ட்ட பெல்ஜியம் மெலினாய்ஸ் வந்து பேட்ச் வைஸாக வச்சிருக்கோம், ப்ரீடிங் செட் தனியாக வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பப்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஏஜ் வைஸாமே தனித்தனியாக லிமிடேஷன் பண்ணி வித் கேசிஐ கேசிஐ சர்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி எல்லாமே பக்கவாக தான் பண்ணிக்கிறோம். சரி ப்ரோ, அப்போ என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் ப்ரோ. இப்போ வந்து நம்ம பப்பீஸ் செக்ஷன் வந்திருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு 7 months பப்பீஸ் ஃபுல்லி ட்ரைனடு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிஸ் நேவிஸ் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் இது மாதிரி புக் பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்மளோட பேட்சஸ் ஒரு 2 பேட்சஸ்மே இருக்கு. இது வந்து ஒரு 4 months பப்பீஸ், அதையுமே நம்ம பார்க்கலாம். இதெல்லாமே 4 months ப்ரோ. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் டாக்ஸ் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது. இப்போதையும் நம்ம ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா கிளைமேட் அப்படி இருக்குது, அதனால ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாகவே க்ளோஸ் அந்த வென்டிலேஷன் இதுவாக இருக்கனால தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம உள்ள டாக்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ரைட் ப்ரோ. இப்போ நம்ம வந்து ட்ரைனிங் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம டாக் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸோட டாக்ஸுமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட டாக் தான் கோல்டன் ரிட்ரைவர். இது வந்து ஒரு 2 months நம்மள்ட ட்ரைனிங்கில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டாகமெண்ட் நம்மள்ட ஏற்கனவே 1 year ட்ரைனிங் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப உங்களுக்கு இன்னமும் ப்ராப்பராக வேணும், அந்த அட்வான்ஸ் ட்ரைனிங் எல்லாமே வேணும்ன்ட்டு திரும்ப நம்மள்ட வந்து. ஓகே, இப்போ ட்ரைனிங் நம்ம வந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்களா? இப்போ ட்ரைனிங் வந்துருக்குன்னா இப்போ இதை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? பொதுவாக டாகை பொறுத்தா இல்லை எந்த மாதிரி? டிபெண்ட் ஆன் பிரீட்ஸ் தான் சார்ஜிங்க. அதுக்கப்புறம் அந்த டாகோட ஆக்டிவிட்டி இருக்கு, அதோட ஹைப்பர் ஆக்டிவ், அதோட ஐக்யூ லெவல், இது பொறுத்து நம்ம சார்ஜஸ் பண்ணுவோம். மினிமம் 3 months ஆச்சு பண்ணாதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அது கீழே பண்ணால் நம்மளால இது கேரண்டி கொடுக்க முடியாது. ஒபீடியன் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா முயலனுக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஏன்னா இங்கே இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் பண்ணுறது அதுதான். ப்ரீடிங் செக்ஷனு இந்த சேலிங் செக்ஷன் எல்லாமே தான். அந்த உங்களுக்கு வேறு எந்த டாக்ஸ்னாலுமே சேலிங் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டோம். ட்ரைனிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முயலனு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன ட்ரைனிங் பண்ணோம் எல்லாமே நம்ம போடலாம். இப்போ ப்ரோ, இப்போ மினிமம் இவ்வளோலேருந்து மேக்ஸிமம் இவ்வளோ வரைக்கும் ட்ரைனிங் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்னா எவ்வளோலேருந்து இருக்கும்? மினிமம் வந்து 20 மேக்ஸிமம் 30 வரைக்கும் இருக்கும் பெர் மந்த் பேசிஸில். நம்ம ட்ரைனிங் சார்ஜ் வந்து பெர் மந்த் பேசிஸில். ஓகே, அது எதனால டிஃபர் ஆகுது அப்படின்னு அதே மாதிரி உங்களோட டிமாண்ட் பொறுத்து. இந்த ட்ரைனிங் வேணும், இப்போ வந்து அட்டாக் ட்ரைனிங் வேணுங்கிறப்ப அதோட இது வந்து கொஞ்சம் கூட, ஒபீடியன்ஸ் மட்டும் போதும் அப்படிங்கிறப்ப அதோட சார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ பேஸ்ட் அப்பான் யுவர் டிமாண்ட பொறுத்து தான் வந்து சார்ஜஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்றோம். நான் சொன்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே போர்டிங் அண்ட் ஃபுட்டு மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும். நீங்க இப்போ 1 month ஆர் 2 month 3 month நீங்க ட்ரைனிங் விடும்போது தினம் கொண்டு போயிட்டுலாம் கொண்டு வர முடியாது. சோ இதே இடத்துல போர்ட் பண்ணி தான் நம்ம மார்னிங் ஈவினிங் நம்ம வந்து அதோட மைண்ட் செட்டுக்கு ஏற்றப்பட டாகோட மைண்ட் செட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம எடுத்து ட்ரெயின் பண்ணுவோம். நீங்கள் வீட்டுக்கு தானே கொண்டு வர்றது வந்து ட்ரைனிங் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ரைட்டு ப்ரோ. இப்போ என்னென்ன டாக்ஸ் இருக்குன்னு கீழே பார்த்தோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற கோல்டன் ரிட்ரைவர் ப்ரோ, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அது இது. அதுக்கப்புறம் நம்ம டாபர் மேன், இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் யூரோப்பியன் லேங்குவேஜ் ஃபுல்லி கிராஃப்ட்.
இது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது. ஓகேவா, இது இப்போ அண்டர் ப்ராசஸிங்ல தான் ப்ரோ இருக்கு, இன்னும் ஃபுல்லாகவே கட்டி முடிக்கல. ஏன்னா அந்த சீவேஜ் சிஸ்டம்லாம் கொஞ்சம் போட வேண்டியது இருக்கு, அதெல்லாம் அண்டர் ப்ராசஸிங் தான் இருக்கு. இப்போ நம்மளுக்கு கட்டுறது கிளம்பினாலும் டாக்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் டாக்ஸ் வந்து நம்ம இங்கே வச்சிருக்கோம். இப்பயுமே இருக்க நார்மலாக இருக்கிறத பாருங்க, இதுக்கப்புறம் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் வருவீங்க, அப்போ போது நம்ம கிணறு பாருங்க வேற லெவல். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்ஸ்க்காக தான். ஓகேவா, அதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்ஸ்க்காக. பின்னாடி வந்து கிரவுண்ட் இருக்கு, அங்கே போயிட்டு நான் காமிக்கிறேன். ட்ரெயின் பண்ணுறதுக்கான கிரவுண்ட் எல்லாமே பின்னாடி இருக்கு, அங்கே போயிட்டு காமிக்கிறேன். எதுவுமே ஷெட்டில் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்கிரீட்டில் இது பண்ணுறது தான். ஏன்னா எப்போவுமே ஒரே மாதிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், வென்டிலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷெட் இல்லாமல் கான்கிரீட்லேயே வந்து ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். இதெல்லாமே நம்ம போர்டிங் இருக்க டாக்ஸ் தான். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்ஜியம் ஹவுஸ் மட்டும் நம்மளோட ஓனர், இதெல்லாமே இப்போ போர்டிங் விட்டுருக்காங்க. இப்போ வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸுமே நம்ம பண்ணிக்கிறோம். ஆனால் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து டிபெண்ட் ஆன் அதுவுமே பிரீட்ஸ் தான். ஜெயின் பிரீடுக்கு ஒரு வெரைட்டி, ஷார்ட் பிரீடுக்கு ஒரு வெரைட்டி, டாய் பிரீட்ஸுக்கு, அது கூட பொறுத்த மாதிரி நம்ம இது ஹாஸ்டல் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா நம்மகிட்ட நம்பர் ஆஃப் ரூம்ஸுமே நிறையா இருக்கு, அதுக்குமே தனியாக வென்டிலேஷன் ஃபேனிங் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இப்போ அண்டர் ப்ராசஸில் இருக்கு, அந்த ப்ராசஸ் முடிஞ்சோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாகவே இருக்கும். இதுதான் நம்ம ட்ரைனிங் கிரவுண்டு. ஸோ நம்ம கிணல் இருந்தா இருக்கு, கிணலுக்கு பின்னாடியே வந்து நம்ம ட்ரைனிங் கிரவுண்டு. ஸோ இங்கே நம்ம பேசிக்காக நம்ம மெயினாக கொடுக்குறது 4 ட்ரைனிங் தான். ஓகே, ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் கொடுப்போம், பாம் ஸ்குவாட் ட்ரைனிங் கொடுப்போம், அட்டாக் ட்ரைனிங் கொடுப்போம், அதே மாதிரி வந்து ஜங்கிள் சேர்ச்சி கொடுப்போம். உங்களோட கஸ்டமரோட டிமாண்டை பொறுத்து அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் வந்து இங்கே தான் நம்ம கொடுப்போம். ஓகே, இப்போ நான் இந்த 4க்கு என்னென்ன 4 வந்து எப்படி அப்படின்றது லைட் டிஃபரன்ஸ். ஓகே, பேசிக் மட்டும் இப்போ பேசிக்காக என்ன, இப்போ ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்னா எல்லாரும் செல்றது தான், அதாவது சிட்டு டவுன் லைட் ஒன்று. இப்போ ஒரு வீட்டில் வளர்க்குறதுக்கு தேவையான ஒபீடியன்ஸ், பேசிக் ஒபீடியன்ஸ். ஓகே, ரெண்டாவது அட்டாக் ட்ரைனிங் நம்ம சொல்லலாம். அது வந்து வீட்டுக்கும் தேவைப்படும், நம்ம வந்து இப்போ போலீஸோ ஆர்மிக்கோ நம்ம ட்ரெயின் பண்ணும்போது தேவைப்படும். அதாவது நம்மளுக்கு தெரியாதவங்களோ இல்லை திருடர்களோ வீட்டுக்கு வரமோ போய் அட்டாக் பண்ணணும், கடினா கடிக்கும், வேணாம்னா விடுனா விட்டுரும். ஸோ அது வந்து அட்டாக் ட்ரைனிங். மூணாவது பாம் ஸ்குவாட், அது வந்து கம்பெனிஸ்க்கும் இல்லை வந்து ஆர்மி போலீஸ்க்கு மட்டும் நம்ம கொடுக்குறது. பாம் ஸ்குவாட் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்குறது. நாலாவது வந்து ஜங்கிள் சர்ச், இது இந்த போலீஸ் ஆர்மிக்கு மட்டும்தான். இது வந்து இப்போ நீங்கள் திருடர்கள் வந்து யாரும் திருடிட்டு போய் காட்டில் உட்காந்துருப்பாங்க, இல்லை ரொம்ப தூரத்தில் ஒளிஞ்சிருப்பாங்க, இல்லை நம்ம தீவிரவாதி ஆர்மியில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள போய் உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து உள்ள நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்கவங்களை தேடி பிடிச்சி டாக் வந்து அட்டாக் பண்ணும். இதுதான் வந்து ஜங்கிள் சர்ச். பிரதர், அப்புறம் எனக்கு இன்னொரு முக்கியமான டவுட் என்னன்னா, இப்போ இங்கே வந்து இத்தனை கிட்டத்தட்ட 80 பக்கம் இருக்கும் பிரதர், 80 டாக்ஸ் பக்கம் இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிறது மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் எப்படி பிரதர், ஆளுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்களா இல்லை எப்படி? இல்லை, வேலைக்கு ஆள் இருக்காங்க, ட்ரைனர்ஸ் எல்லாருமே ட்ரைனர்ஸ் தான். அவங்க அவங்களுக்கு இது இது வேலை, இது இது வேலைலாம் கிடையாது, எல்லாரும் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. காலைல டாக் எடுக்கிறதுலேருந்து நைட் சாப்பாடு கொடுத்து கட்டுற வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா இதுவும், யார் இங்கே சீனியர் ஜூனியர் அந்த மாதிரிலாம் இல்லை, ஆர்மியில் உள்ளவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு இங்கே வேலைக்கு இருக்காங்க, ட்ரைனர்ஸாகவே இருக்காங்க, ஆர்மி ட்ரைனர்ஸும் இங்கே ட்ரைனர்ஸாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. இது இது பிரித்து பார்த்தோம்னா, இங்கே மெயின்டைன்ங்கிறது ஒரு ஃபார்மில் வந்து பிரித்து பண்ணிட்டோம்னா அது வராது. எந்த வேலையாக இருந்தாலும் எப்போ வேணாலும் திடீர்னு வரும், அதை வந்து நம்ம எடுத்து பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ ட்ரைனர்னா எப்படி பிரதர், எனக்கு புரியல, எந்த மாதிரி இப்போ இங்கே இருக்கிறாங்கன்னா ட்ரைனர்னா? இங்கே இருக்கிறவங்க ட்ரைனர்ஸ்னா, இதில் வந்து சாரோட நம்ம என்னோட அண்ணனோட கூட வந்து ஒர்க் பண்ணவங்க, அவங்க பேட்ச் மட்டும் ட்ரைனராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இங்கே ட்ரைனராக வந்திருக்காங்க, எங்கள் அண்ணன்ட்டே வந்து வேலைக்கு இப்போ சேர்ந்துருக்காங்க. ஓகே, அவங்க அதே மாதிரி வந்து சிவில்லேருந்து பசங்க வந்து இங்கே ட்ரைனிங்க்கு வந்திருக்கவங்களும் இருக்காங்க, கோர்ஸ் வருது நம்மளது வந்து, இப்போ ட்ரைனர் கோர்ஸும் வந்து அவைலபிள் தான். ஸோ வெளியேந்து வரவங்களுக்கு ட்ரைனிங் கோர்ஸ் கொடுத்து நம்ம சர்டிஃபைடு கொடுக்குறோம். ஆ ஓகே, இப்போ நான் வந்து இப்போ நான் கற்றுக்கணும் அப்படின்னா நான் வந்து எத்தனை நாளில் கற்றுக்கலாம்? ஓரளவு டாக் ட்ரைனிங்றது நான் எவ்வளோ நாளில் கற்றுக்கலாம்? இப்போ டாக் ட்ரைனிங்கிறத இப்போ ரெண்டு தான் நம்ம கொடுக்குறோம், ஹேண்ட்லர், டாக் ஹேண்ட்லரும் கொடுக்குறோம், டாக் ட்ரைனரும் கொடுக்குறோம். ஹேண்ட்லர்னு எடுத்திங்கன்னா ஒரு 15 வரைக்கும் நீங்கள் இங்கே தங்கி நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இது நீங்கள் போயிட்டு வர்றது வந்து இதாக வந்து கையில் தியரி கிளாஸ்க்கு இல்லை, ப்ராக்டிக்கல் தான். ஸோ வந்து நீங்கள் கையில் எடுக்கணும். ஹேண்ட்லர் வந்து 15 இதை நீங்கள் ட்ரைனராக வேணும் அப்படின்னா 30 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸஸ் இது பொறுத்து பண்ணிக்கிறோம், உங்க டிஸ்டன்ஸ் பொறுத்து வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து மாறும், ரேட்டுமே மாறும், எது இதுல பண்றோம் இருக்கு. இப்போ வந்து இங்க லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா, காரைக்குடில இருந்து எங்க ஸ்டேட் பஸ் இருக்கோ நம்ம பஸ்லயே பண்ணிடலாம், சென்னை திருச்சி மதுரை இது மாதிரி நியர் பிளேஸ்ல இதுலயே பண்ணிடலாம். நம்மளுக்கு 50 கிலோமீட்டர் இருந்தா டைரக்டாவே வந்து பப்பிஸ் வந்து கையில கொடுத்துடலாம், பெட்ரோல் சார்ஜஸ் மட்டும் பண்ணாமல்.
இல்லனாலுமே சேஃபா ட்ரான்ஸ்போர்ட்டுமே சேஃபா தான் நம்ம பண்ணிக்கிறோம். ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்க தான் காசு பே பண்றோம். ஆமா ட்ரான்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான். இதுல வந்து நம்ம ஃளைட்லயே அனுப்பி இருக்கோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு ஒரு பப்பி அனுப்பி இருக்கோம். அதுக்கு அப்புறம் சிங்கப்பூருக்கு ஒரு பப்பி அனுப்பி இருக்கோம். அது வந்து ஃளைட்ல நம்ம அனுப்புறோம். நீங்க எதில அனுப்புறீங்களோ அது பொறுத்து வந்து சார்ஜஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் ப்ரோ. ஆனா பப்பீஸ் வந்து குவாலிட்டிக்கு நம்ம கேரண்டி. என்ன குவாலிட்டி எடுக்கறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பிரைசஸ் இருக்கும். ரைட் ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் சார் தான் ஓனர். காலையில இருந்து அவைலபிலிட்டி இல்ல. இந்த ஈவினிங் நம்ம ட்ரைனிங் பண்ணி வந்திருக்கோம். ட்ரைனிங் எல்லாமே சார் சொல்லுவாரு. என்னென்ன ட்ரைனிங் என்னென்ன நம்ம சார் டிக்கெட் தருவாங்க. சார் பேர் சொல்லிருக்கீங்க. சார் பேர் சண்முகம். இங்க நம்ம தான் சொன்ன மாதிரி தான் இந்த இதுல தான் கிணல் இருக்கு. இப்ப சார் சொல்லுவாரு எல்லா டீட்டெயில்ஸ். நம்ம இந்தியன் ஆர்மில 24 ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ணோம். சர்வீஸ் பண்ணிட்டு கார்பரேட் கம்பெனில சர்வீஸ் பண்ணோம். கண்டிப்பா கார்பரேட் கம்பெனிக்கு நான் டாக் மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன். அது வச்சு பண்ணேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸஸ்க்கு வந்து நாங்கள் டாக் ரெடி பண்றோம். டாக் ரெடி எப்படி பண்றோம்னா அசால்ட் டாக் தெரியாத இடத்துல போய் தேடி கண்டுபிடிச்சி அடிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ஜங்கல் சர்ச். ஜங்கல்ங்கிறது எப்படின்னா ஒரு நம்மளோட இந்த மாதிரி காடு காட்டு பகுதியில் வந்து நாங்கள் தேடி போகும்போது மிலிட்டன்ட் வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. அப்போ எங்களோட மூவ்மெண்டோட சவுண்ட் அவங்களுக்கு கேட்கும். ஆனால் அவங்க உட்காந்துருக்கனால அவங்க சவுண்ட் எங்களுக்கு கேட்காது. அவங்க என்ன பண்றாங்க எங்களை ஃபஸ்ட்டு டார்கெட் எடுத்து எங்களை வந்து போக சொல்லி அடிச்சிடறாங்க. அது ஃபஸ்ட்டு போகிறவங்க யாராக இருந்தாலும் எங்களுக்கு அதிகமாகும். அதனால இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் டாக்கை ஸ்டார்ட் பண்ணி டாக்கை யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா அவங்க ஜங்கலுக்குள்ளே போகும்போது அந்த சருகு எல்லாம் வரும். அப்போ சில சவுண்டு ஒளி கிடைக்கும் போது அந்த தீவிரவாதிகள் என்ன மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்கு அவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு மூவ்மெண்ட் பண்ணும்போது எங்க டாக் போய் அவங்கள அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணிச்சுன்னா டாக் சொல்ற மாதிரி கிடையாது. அவங்க நான்கு பேர் தானே ஃபைட் பண்ணுவாங்க. டார்கெட் ஓப்பன் ஆகும். அப்போ நாங்கள் பின்னாடி இருந்து எங்களுக்கு வர்றவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிடும். இதில் மூவ்மெண்ட் இருக்கு இதில் தீவிரவாதம் இருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்கள் பிக்கப் பண்ணி அடிச்சிருவோம். இந்த டார்கெட் பாயிண்ட் நம்ம எங்க கோ சொல்றோமோ எங்க கையை காட்டுறோமோ அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டு சர்ச் பண்ணிட்டு வரணும். அது ஸ்டார்ட் அப் ட்ரைனிங் பாருங்க. என்ன சொல்ல போறீங்கன்னா இது ஒரு பப்பி 6 மந்த் பப்பி. 6 மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ இங்க யூஸ் பண்றவங்க எல்லாமே போர்ஸஸ் காரங்க தான். இங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு டாக் எடுத்துட்டு போறாங்க. ஓகே பிரதர், இப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய டாகோ இல்ல பப்பியோ எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஐடியா எனக்கு வேணும்ல. அதாவது உங்ககிட்ட வந்தால் என்னென்ன மாதிரியான டாக்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வேணும்ல. டாகோ பப்பியோ அது மாதிரி உங்கள்கிட்ட வந்தால் என்னென்ன மாதிரியான பப்பிஸ் ஆர் டாக்ஸ் வந்து நீங்களாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற பற்றி ஒரு தெளிவான ஒரு சொல்லியிருக்கோம் ப்ரோ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கிறது வந்து பெல்ஜியம் மலஸ் தான் மெயினாக பண்ணிக்கிறோம். பெல்ஜியம் மலஸ் பப்பி வந்து எப்பயுமே இங்கே இருக்கும் பப்பிஸ். இந்த ப்ரீட் மட்டும் இல்லாமல் வேறு யாருக்காச்சும் வேறு ஏதாவது சஜஷன் வந்து வேறு ஏதாவது ப்ரீட் கிட்ட இருந்தாலும் அதுவுமே பண்ணியிருக்கோம். டாய் ப்ரீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்ல கேனிகோஸ் இது மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவான ப்ரீடு, அதுக்கப்புறம் நேட்டிவ் ப்ரீட்ஸ் எல்லா ப்ரீட்ஸுமே பண்ணிக்கிறோம். உங்களோட டிபெண்டன்ஸ் ஆனால் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு பெல்ஜியம் மலஸ் வந்து நம்ம ஓன் ப்ரீடிங் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த லைனேஜஸ் பொறுத்து பிரைஸஸ் வந்து நான் சொல்ல விரும்பல. அது வந்து பாத்தீங்கன்னா லைனேஜஸ் பொறுத்து மாறும். உங்களுக்கு கேக்குற குவாலிட்டி ஸ்டார்டிங் எல்லா டாக்குமே 10,000 வரும். அதுக்கு கீழே டாக்ஸ் நம்மள்ட்ட கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து, அதாவது நான் ஆடியன்ஸுக்கு சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு டாக் வந்து இந்த மாதிரி இந்த டாக் என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஐடியா வேணும் டாக்ஸ் பத்தி ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா கீழே வந்து நான் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுல நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட வெரைட்டி இருக்கு. அதனால ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து இதோட விலை எவ்வளோ இதோட விலை எவ்வளோ சொல்லி கேட்டோம்னா அது வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து பிரைஸ் பத்தி நாங்கள் பெருசாக எதுவும் பேசல. மற்றபடி நீங்க எதுவும் நினைச்சுக்க தேவையில்லை. சரியா, என்னடா அது எதுவுமே பிரைஸ் பத்தி பேசாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டாக் பத்தி பிரைஸ் சொல்லணும்னா அதோட ஹிஸ்டரி சொல்லணும், அதோட இது எல்லாம் சொல்லணும், அந்த மாதிரிலாம் நிறைய போட்டு வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரே ஒரு காரணம் நாங்கள் வந்து பிரைஸ் சொல்லாததுக்கு, மற்றபடி வேற அந்த காரணம் கிடையாது. அப்படி தானே ப்ரோ? ரைட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். என்னென்ன மாதிரியான டாக்ஸ் இருக்கு, அப்புறம் என்னென்ன மாதிரியான செட்டப்லாம் இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டாக்ஸ் தேவைப்படுதுன்னா 100% நான் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுப்பேன். இந்த ஒரு கெனல்னு சொல்கிறதா இல்லை ட்ரைனிங் சென்டர்னு சொல்கிறதா இல்லை ஃபார்ம்னு சொல்கிறதான்னு சொல்லி தரல, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓரளவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பப்பீஸாக இருந்தாலும் சரி டாக்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். நம்ம சப்ஸ்கிரைபரோட கெனல் அப்படின்றதுனால நான் வந்து இதை சொல்லலை. உண்மையாகவே ரெண்டு பேரும் வந்து ஸ்வீட் பாய்ஸ். அதுக்கப்புறம் கெனலும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்குது. மெயின்டெனன்ஸ் வைஸும் சரி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. பார்த்ததே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இவ்வளோதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பராக வீடியோவில் மறுபடியும் நான் வந்து சந்திக்கிறேன். நான் டேவிட் ப்ரோ, கரெக்டாக சொல்லணும் ப்ரோ, டேவிட் அப்படின்றீங்க. நான் டேவிட். அடுத்த வீடியோ மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி. கேஸ் எல்லாம் முடிச்சாரு. ரைட், ஓகே.